No, Mari. If you think you can, you can. If you think you cannot, you cannot. Ford, you know, Ford, Henry Ford. அன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் ஹென்ரி ஃபோர்ட். அவன் சொன்னான், இஃப் யூ திங்க் யூ கேன் யூ கேன். என்னால் முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும், முடியல நினச்சிங்கன்னா முடியாது. இப்போது வெறும் கான்ஃபிடென்ஸ் எப்படிங்க வரும்? நிறைய சொல்லலாம் சார், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கூட்டுறதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு வழி சொல்லுங்கள் சார். ஒரு வழியும் கிடையாது, நீ ஒரு முறை பாஸ் பண்ணணும் அவ்வளோதான். இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், காலேஜில் படிக்கிற மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வரணும்னா ஒரு முறையாவது ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கி பார்க்கணும். எத்தனை பேர் படிச்சுட்ருக்கீங்க இன்னும்? ஹவு மெனி ஆஃப் யூஆர் ஸ்டில் ஸ்டடியிங்? எஸ் சி, கான்ஃபிடென்ஸுங்கிறது சும்மா வந்துடாதுங்க. நீங்கள் நல்ல பையனாக இருக்கிறனாலேயோ, இல்லை நீங்கள் எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கிறனாலேயோ, இல்லை நீங்கள் வந்து நல்லா கும்பிட்டுருக்கனாலெல்லாம் வராது. நமக்கு வந்து எவிடன்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓட்ட பந்தயங்க, நீங்கள் என்ன சொல்லலாம் சார், நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க சார், ஏபிஎஸ்எல்லாம் வாங்கியிருக்கீங்க, நம்ம நாடு இது வரைக்கும் ஒலிம்பிக்கில் மெடலே வாங்கலை, போய் உசேன் போல்டோட போய் போட்டி போட்டு ஓடுங்க சார், உங்களுக்கு தான் நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஓட முடியுமா? எவ்வளோ தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் நான் போய் உசேன் போல்டோட போய் ஓட முடியுமா? ஓடலாம். நான் இன்றைக்கி காலையில் நம்ம ஸ்டேடியத்தில் போய் இந்த வாட்சை ஒரு ஸ்போர்ட்ஸ் வாட்ச் தாங்க, கார் இந்த வாட்சில் வந்து டைம் 9.67 செகண்ட்ஸில் என்னால் ஓட முடிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போய் தைரியமாக ஒலிம்பிக்ஸில் போய் உசேன் போல்ட்டில் ஓடலாம். நானே இப்போ 13 செகண்ட்லாம் ஓடுறேன். அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் போட்டி போட முடியும் சொல்லுங்கள். ஸோ அப்போ கான்ஃபிடன்ஸ் வராது. கான்ஃபிடன்ஸ் வரணும்னா ஒரு முறை ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கி பாருங்கள், இல்லை ஒரு பேங்கிங் எக்ஸாமினேஷன் எழுதி பாருங்கள், இல்லை ஒரு SSB இன்டர்வியூ போய் பாருங்கள். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ காலேஜில் படிக்கிற மாணவர்கள் ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ட்ரை பண்ணலாம், ஒரு பேச்சு போட்டியில் போய் பேசி பார்க்கலாம், ஒரு குவிஸ் காம்படிஷனில் போய் வின் பண்ணி பார்க்கலாம். இது இப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும்.